కింభా కరీష కృపణే మయి రక్షణీయే ధర్మాది బాహ్య సహకారి గవేషణేన నన్వస్తి విశ్వ పరిపాలన జాగరూకః సంకల్పయేవ భవతో నిపుణః సహాయః. 37వ పద్యం శ్రీ వరదరాజ పంచాశత్. 36వ పద్యం పరియాకులం మహతి దుఃఖ పయోనిధో మామ్ను తొరంగకూడి அந்த பத்தியத்துல எம்பெருமானே, நீ நான் கஷ்டப்பட்டு இருக்க சம்சாரத்தில் என்னை பார்த்து நீ மௌனமாக கண்விழித்து எப்படி காப்பாற்றலாம்னு, ஒருவேளை இவனை என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கச்சேவே, நீ கண் கொட்டாமல் பார்த்துட்டு இருக்கச்சேவே, இமை கொட்டாமல் பார்த்துட்டு இருக்கச்சேவே, பெரிய பிராட்டி என்ன பண்ணுவான்னு கேட்டால், நீ பார்த்துட்டு இருக்கச்சேவே என்ன அக்கறைக்கு கொண்டு சேர்த்துட்ட போறா பார் அப்படின்ற ரீதியில் அழகாக சாதித்தார். 37ல் எதற்காக எம்பெருமானுடைய கண் கொட்டாமல் இமை கொட்டாமல் பார்த்துட்டு இருக்கான்றதுக்கு ஒரு காரணம் சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. எம்பெருமான் என்ன பண்ணுறான்னா, தர்மாதி பாஹ்ய சககாரி கவேஷனம், இவன் ரட்சிக்கணுமே இவன் ஸ்தித்தி கஷ்டப்பட்டு இருக்கான், இவன் கஷ்டத்துக்கு என்ன காரணம் அல்லது இவன் ஒழுங்காக பண்ணியிருக்கானா கர்மாவலான்னு பார்த்துட்டுருக்காரான். ஒரு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருந்தா தெரியும், எல்லாத்தையும் பார்க்கணும், இன்ட்ரெஸ்ட்லாம் பண்ணுவாள், எதெல்லாம் டெபிட் எதெல்லாம் கிரெடிட்லாம் பார்க்கணும். அந்த மாதிரி நீ பார்த்துட்டு இருந்தேயானா எம்பெருமானே நாங்களோ பிரபன்னால் ஆக்கிஞ்சனியத்தை முன்னிட்டு தான் பிரபத்தியை பண்ணியிருக்கோம். எங்களை கொண்டு நீ பக்தியோக நிஷ்டாவில் பார்க்குற மாதிரி இந்த நித்திய கர்மாயின நைமித்திய கர்மான இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் பொருந்தாதுப்பா. எங்களுக்கு எங்களை கரையேற்றுறதுக்கு உன்னுடைய சங்கல்பமே போகும், அதான் இன்டர்னல். தர்மாதிகள்லாம் பாக்கியம், அவைகளை கொண்டு நீ துணையை எடுத்துக்காத, உன்னோட சங்கல்பம் இருக்கேப்பா அதுவே போகும் எங்களை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு அழகாக சாதிக்கிறார். இதையும் நம்ம ஸ்தோத்திரத்தையும் கொஞ்சம் அப்படியே அங்கங்கே அனுசந்தானம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். 64 பத்தியத்தில் சொல்லிச்சு, 64ல் தவானு கம்பிய ஸ்மரத பிரதிஜான்னு சாதிக்கிறார். நனு பிரபன்னா சக்கரதேவநாத தவாகம் அஸ்மீதி யாச்சமான தவானு கம்பிய ஸ்மரத பிரதிஜாம் மதேக வர்ஜம் கிமிதம் ரதம் தேனு. என்னை காப்பாற்றுறதுக்கு என்னை மட்டும் விட்டுட்டு இப்படி இருக்கியே, உன்னுடைய பிரதிஜையை ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்கிறார். என்ன பிரதிஜை? அபயம் சர்வபூதேபியோ, எல்லாரையும் நான் காப்பாற்றுறேன் சொல்லியிருக்கேன் இல்லையா அப்படின்னு உன்னுடைய அந்த பிரதிஜையை ஞாபகம் வச்சுக்கோன்னு அழகாக அங்கே பெருமாளுக்கு ஞாபகப்படுத்துறது நான் காப்பாற்ற வேண்டிய விஷயத்தில். அது மாதிரி இங்கே தேசிகன் ஞாபகப்படுத்துகிறார், உன்னோட சங்கல்பம் இருக்கேப்பா, நிபுணகா சங்கல்பா, அதுதான் சகாயமே தவிர நீ அதை விட்டுட்டு வெளியே இருக்கக்கூடிய தர்மாதிகள்லாம் தயவு செஞ்சு பார்க்காதன்ற ரீதியில் சாதிக்கிறார். கஷ்டப்படுற பசங்க இருந்தால் வாத்தியார் என்ன பண்ணுங்கிட்ட ஈஸியாக கொஸ்டின் செட் பண்ணி அவளை பாஸ் பண்ண வைக்கணும். அவளுக்கு போய் வெளியே வேகப்பட்ட ரெஃபரன்ஸ் புக்கெலாம் பார்த்துட்டு இருந்தா அவள் எங்கேருந்து கரையேறது? அதனால் ஏதோ மனசில் இருக்கிற 4 கேள்வியை சட்டுன்னு கேட்டு அவளை ஏதோ ஒரு வியாஜம் ஏதோ எழுதுனா மார்க்க போட்டோன்னு பாஸ் பண்ணி விடணும். அந்த ரீதியில் இது அமைஞ்சிருக்கு. கரீஷன்னு சொன்னால் அத்திகிரி பெருமாளே. அஸ்தி, அஸ்தி தான் கிரியாபதம், இருக்கிறது. நனு அஸ்தி அல்லது அஸ்தி நனு, நன்வஸ்தின்னு இருக்குது, நனு பிளஸ் அஸ்தி நன்வஸ்தி என் சந்தின்னு சொல்லுவோம். அஸ்தி நனு, இருக்கின்றது, இருக்கின்றதன்றோன்னு கேட்குற மாதிரி, இது இருக்கேப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி. எது சகாயக, சகாயகன்னு சொன்னால் ஒரு துணை, ஒரு எய்டிங் ஃபேக்டர்னு வச்சுக்கலாம். சகாயக அஸ்தி நனு, எது நிபுணகா பவதா சங்கல்பா ஏவ, நிபுணகன்னு சொன்னால் கேப்பபிளாக இருக்கக்கூடிய அல்லது சாதுரியமாக இருக்கக்கூடிய நிபுணக பவதா சங்கல்பா ஏவ. பவதானா உன்னுடைய, ஷஷ்டி பக்தி ஏகவச்சனம், உன்னுடைய சங்கல்பா ஏவ, சங்கல்பா ஏவதான் சங்கல்ப ஏவன் சந்தினால அந்த விசர்க்கமானது லோபமாயிடுது, பின்னாடி ஏ வர்றதுனால. உன்னுடைய சங்கல்பம் இருக்கிறதே அந்த சங்கல்பமே ஒரு கேப்பபிளாக இருக்கக்கூடிய துணையாக உதவி புரியும் ஒரு காரணமாக இருக்கின்றதன்றோன்னு சொல்கிறார். நீ எப்படிப்பட்டவன் கேட்டால், விஸ்வ பரிபாலன ஜாகரூகா, இந்த மொத்த விஸ்வத்தையும் உலகத்தையும் காப்பதில் ஜாகரூகனா அப்படியே கண்ணை மூச்சுட்டு அதுலேயே ஜாகிரதையாக பார்த்துட்டுருக்கிறது. அதனால்தான் சொல்லச்சு சொல்வோம், நம்ம ஸ்திதியை வந்து எம்பெருமான் ரெண்டு மிச்சம் பேர்கிட்ட யாரும் கொடுக்கல, தானே பார்த்துட்டுருக்கான். ஏன்னா காப்பாற்றுறதுன்னு சொல்கிறது ஒரு முக்கியமான காரியம், சிருஷ்டியோடு எப்படியோ பண்ணிடலாம், சம்ஹாரத்தை எப்படியோ பண்ணிடலாம், ஆனால் ஸ்திதியை வந்து சம்ரக்ஷணத்தை ரொம்ப ஜாகிரதையாக பண்ணும். அதனால்தான் எம்பெருமான் தன்னிடத்தில் வச்சுட்டுருக்கான்னு சொல்லுவார். இந்த ஜாகரூக பதத்தை நம்ம 18வது பத்தியத்தில் பார்த்தோம், மோகாந்தகார வினிவர்த்தன ஜாகரூகே. அந்த சம்ரக்ஷணத்தில் கூட முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டால் ஞானத்தை கொடுக்கறதான்.
மோகம்ன்ற அந்தகாரத்தை போக்குறது, அதில் குறியாக இருக்கக்கூடிய அப்படின்னு அங்கே சாதிச்சார். இங்கே என்னங்கிட்டா விஸ்வ பரிபாலன ஜாகரூக்கக, இந்த மொத்த விஸ்வத்தையும் அனைத்து ஜீவராசிகளையும் காப்பதில் ஒரு கருத்துடையவனாக இருக்கக்கூடிய நீ. எதற்காக இப்படி ஞாபகப்படுத்துறாருன்னு கேட்டால் அதுக்கு சாதிக்க போகிறார், கிருபனே மை மை ரக்ஷணீ. கிருபனகன்னு சொன்னால் அந்த காற்பண்ணியத்தை உடையவன், வேறு வழியற்று வேறு கதியற்று வேறு கைமுதல் இல்லாமல் பக்தியோகாதிகள்லாம் மேற்கொள்றதுக்கு சாமர்த்தியம் இல்லாத, கிருபனே சப்தமி விபக்தி ஏகவச்சனம், மையிக்கு விசேஷனம், கிருபணனான என்னிடத்தில் அல்லது என்னை காக்க வேண்டிய விஷயத்தில், ரக்ஷணியே மை ரக்ஷணியே சதி, என்னை காப்பாற்ற வேண்டிய இருக்க அல்லது என்னை காப்பாற்றுவதில், கிருபனே மை ரக்ஷணியேன்னு சொன்னால் வேறு கைமுதல் இல்லாமல் இருக்கக்கூடிய என்னை காப்பாற்றுவதில் சப்தமி பக்தி, தர்மாதி பாஹ்ய சககாரி கவேஷனேன கிம் வா அப்படின்னு கேட்குறார். தர்ம ஆதி, தர்மம்னு சொன்னால் அந்த இடத்துல அங்கங்களாக இருக்கக்கூடிய எடுத்துக்கலாம், அல்லது கர்மயோகம் இத்தியாதிகள்லாம், அதில் நித்திய நைமித்திக அவைகள்லாம் தர்மங்கள், அவைகள்லாம் இருக்கணும் ஆதிபத்தினால் இன்னும் என்ன சேர்த்துக்க முடியும் சேர்த்துக்கலாம். பாஹ்ய சககாரி, பாஹ்யம் சொன்னால் வெளி, இதுக்கு அங்கமாகாத பிரபத்திக்கு உள்ளடங்காத, அல்லது சங்கல்பம் உன்னுடைய இன்டர்னல் உனக்கு இயல்பாக இருக்கக்கூடியது, தர்மம்ன்றது உன்னை விட்டு வெளியில் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படி பாஹ்ய சககாரின்னு சொன்னால் அந்த வெளிப்பட்ட சககாரின்னா துணை, ஒரு கூட சகாயம் பண்ணுறது. சககாரி கவேஷனேன, கவேஷனம் பண்ணா தேடுறது, நீ தேடிட்டுக்கியே இது தேடுறதுனால கவேஷனேனு சொன்னால் திருத்தியா பக்தி ஏகவச்சனம், கா தேடுவதால் கிம் வா, கிம் வானா என்ன பயன், எதுக்கு அதை போய் தேடிட்டுருக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்கிறார், விஸ்வ பரிபாலன ஜாகரூக்கா பவதா சங்கல்ப ஏவ, உன்னுடைய இந்த உலகத்தை காப்பாத்ததில் ஒரு சங்கல்பம் நின்றுருக்க, அந்த அப்படிப்பட்ட சங்கல்பம் இருக்குது அதுதான்ப்பா துணை எங்களுக்கு, வேற எதையும் நீ நாட வேண்டான்ற ரீதியில் அழகாக சமத்காரமாக சாதிச்சிருக்கார். 37 பத்தியத்தில் என்ன தாத்பரியம் கேட்டால், பிரபத்தி பண்ணவாளுக்கு முன்ன பெண்ணு இருந்தால் கூட சிக்ஷணம் பண்ணி பெருமாள் லட்சிச்சிருவான், அதை கொண்டு பக்தியோக நிஷ்டால் மாதிரி அவளை ரொம்ப சீரியஸாக அவளை வந்து ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு உள்ளாக்க மாட்டான்னு ஒரு தாத்பரியம். அதற்காக முன்ன பின்ன இருக்கு அவன் பார்த்துப்பான்றதுக்காக நம்ம அப்படி இருக்கக்கூடாது, நம்மளுடைய அப்ரோச் நம்மளுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய தர்மத்தை அந்த என்னென்ன விதிச்சிருக்கோ அந்த என்ன நம்ம வந்து சங்கல்பம் பண்ணுறோம், ஆணுக்குள்ளே சங்கல்பம் பிராதிகூல வஜம் சொல்லிகிட்டு இருக்கோம், அதனால் அதில் நம்ம குறியாக இருக்கணும். பட் எவ்வளோ குறியாக இருந்தாலும் நம்மளை அறியாமல் சில விஷயங்கள் நடக்கும் முன்ன பின்ன இருக்கும், அப்போ அவன் வந்து அதை 100% பார்க்க மாட்டான்னு அவனோட வியூ பாயிண்ட்லேருந்து, பட் நம்மளோட வியூ பாயிண்ட்லேருந்து அதுக்காக பிரபத்தி பண்ணியாச்சு என்ன வேணால் பண்ணலான்னு இருக்கக்கூடாதுன்ற தாத்பரியம். அப்படி நம்மளுடைய சக்திக்கு ஏற்றாமல் நம்ம பண்ணணும், அதுக்கு அவன் கன்செஷன் கொடுப்பான் நிச்சயமான்ற ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக இது. அன்பயத்தை பார்த்தோம்னா, கரீஷ கிருபனே மயி ரக்ஷணீயே தர்மாதி பாஹ்ய சககாரி கவேஷனேன கிம் வா, விஸ்வ பரிபாலன ஜாகரூக்கா பவதா சங்கல்பா ஏவ நிபுணா சகாயஹ அஸ்தி நனு. கரீஷ அத்திகிரி பெருமாளே, கிருபனே மயி ரக்ஷணீயே, எல்லாம் சப்தமி மூணுமே, வேறு கதியற்ற வேறு கைமுதலற்ற என்னை காக்க வேண்டிய விஷயத்தில் ரக்ஷணீயே, ரக்ஷணீயன்றது அணியர் பிரத்தியம் காக்கப்பட வேண்டியன்னு அர்த்தம், தர்மாதி பாஹ்ய சககாரி கவேஷனேன நித்த நைமித்திக தர்மங்கள் முதலியவற்றை அவைகளான பாஹ்ய சககாரி வெளிப்பட்ட விஷயங்களை கொண்டு ஒரு துணையாக நீ கவேஷனை தேடுறதுனால என்ன பயன், கிம் வா என்ன பயன். அப்போனா வேற என்ன வழின்னு கேட்டால், விஸ்வ பரிபாலன ஜாகரூக்கா, மொத்த உலகத்தையும் மொத்த பிரபஞ்சத்தையும் அதில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் காப்பதில் கருத்துடைய உனக்கு பவதா சங்கல்ப ஏவ, உன்னுடைய சங்கல்பம் இருக்கே அதுவே நிபுணா சகாயக, நிபுணாக அங்கேயும் போடலாம் இங்கேயும் போடலாம், நிபுணா சகாயம்னு சொன்னால் ஒரு கேப்பபிளாக இருக்கக்கூடிய ஒரு சககாரி, ஒரு ஃபேக்டர் ஈடிங் ஃபேக்டராக இருக்குது. அஸ்தி நனு அப்படி நனுன்னு சொன்னால் இண்டி கேள்வி இருக்கோ இல்லையோ அப்படின்னு கேட்குற மாதிரி, அது இருக்கச்சு எதுக்கு நீ இது மிச்ச விஷயங்கள்லாம் பார்த்துட்டுருக்கேன்னு, இது ஒரு ஒரு சுவாரஸ்யமான பத்தியம். அப்படி எம்பெருமான் கண் கொட்டாமல் இமை கொட்டாமல் யோசிச்சுன்னு இருக்கிறதுக்கு, ஒரு கால் நீ இப்படி யோசிச்சினா அதெல்லாம் நீ யோசிக்கலாமா, யோசிக்கக்கூடாது, ஸ்மரத பிரதிஜான்னு சொல்கிற மாதிரி இங்கே உன்னுடைய சங்கல்பமே எங்களை காப்பாற்றுறதுக்கு போகும் அப்படின்னு ஒரு ஞாபகப்படுத்துகிற மாதிரி அழகாக அமைச்சிருக்கார் அந்த 37 பத்தியத்தில்.